விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் பேசின விதம் மிக கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிற விதம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இழவாகப்படுத்தி பேச முடியும் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெண் குறித்து பேசும்போது நீங்கள் பயன்படுத்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் இருக்கும்போது. ரோட்டில் யாராவது அப்படி பேசிட்டு போனாக்கா அவங்க தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது அவ்வளோ தைரியமாக நீங்கள் ஒரு வீடியோவில் அப்படி பேசும்போது நிச்சயமாக தட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீங்கள் ஒரு பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீங்கள் ஒரு மதம் பேஸ் பண்ணி ஒரு பெண் இவ்வளோ கேவலமாக பேசும்போது நீங்கள் அந்த மதத்தை சார்ந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்தலை, ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பெண் நீங்கள் அவ்வளோ கேவலமாக பேசும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கிட்ட வேறு யார்கிட்டையும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசும்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் குறித்து மட்டும் இல்லை, எல்லோரும் பற்றியும் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ இது மெயினாக வந்து பேசின விஷயம் இதுதான். ஏன்னா அவர் அப்படி பேசும்போது அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் இருக்கட்டும் ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்களா? அவர் பேசினது தவறு நான் சொல்லியிருக்கிறாங்களா? ஏன் வேறு கட்சி இருக்கும்போது பாஜகலேருந்து ஒருத்தர் பேசினாக்கா எல்லாருக்கும் வந்து ஒரு கொடை ஒரு கையில் வந்து ஒரு ஏதோ ஒரு கவசம் தூக்கிட்டு போயிடுறாங்க, இப்படி தவறாக பேசியிருக்கிறாங்கண்ணா. உங்கள் கட்சியில் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு தலைவர், உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் இப்படி பேசியிருக்கிறாரு, இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பதில் கொடுக்கணும், உங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து வெளியே வரும்போதும் வெறும் நடிகையாக சொன்னாங்க, வெறும் நடிகையாக அதை பார்த்தோன்னு சொன்னாங்க மாநில தலைவர், காங்கிரஸ் மாநில தலைவர். இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களை பற்றி எல்லா பெண்களும் வந்து விபச்சாரிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் ஒரு கண்டனம் தெரிய வைக்கல? கண்டனம் தெரிய வைங்க, இல்லை எல்லாருடைய மனநிலை எப்படி தானா? பெண்கள் வந்து இழிவாக பேசுகிறதும் கேவலமாக பேசுகிறதும் விபச்சாரிங்கன்னு சொல்கிறதும் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய கொள்கை இருக்கா? உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பற்றி உங்களால் வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன தான் நல்லது செய்ய போகிறீங்க? எப்படி மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க? பெண்கள் உங்களுக்கு நீங்கள் இப்படி பேசுனதுனால ஒரு நீங்கள் வந்து அவங்கள வந்து பேசுனதுனால நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்காமல் இருக்கும்போது பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்கள் யார் கேவலப்படுத்தி பேசுகிறீங்க? காங்கிரஸ்லேருந்து வெளியே வரும்போது காங்கிரஸ் மாநில தலைவர் என்ன கேவலப்படுத்தலை? ஒரு பெண்ணாக ஒரு நான் அப்படி தான் பார்த்தேன், ஒரு நடிகை இருக்கட்டும் ஆனால் அந்த கட்சியில் இருக்கும்போது ஒரு பெண்ணாக கூட பார்க்காம கேவலமாக பேசினாங்க. இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க இவ்வளோ கேவலமாக பேசும்போது ஏன் யாருமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கண்டனம் தெரிய வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவர் பேசுனது தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? பேசிட்டோம், தைரியம் இருக்கா? இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்கள் வந்து ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்குன்னு சொல்லும்போது அவங்ககிட்டே கேட்குறேன், பேசுங்க. உங்கள் கட்சியில் எத்தனை பெண்கள் இருக்குது? நான் அந்த கட்சியில் இருந்திருக்கேன். ஒரு பெண் எப்படி பாதுகாக்கிறீங்கன்னா எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி ஏன் நீங்கள் அந்த பெண்கள் பற்றி கேவலமாக பேசும்போது ஒரு பதில் வரமாட்டேங்குது? ஏன் கனிமொழி அவர்கள் வந்து இதை பற்றி ஏன் ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே எடுக்கலை? ஏன் அதை கண்டித்து பேசலை? அதை கண்டித்து பேசணும். வெளியில் நடந்தால் பரவாயில்ல, நம்ம கட்சிக்குள்ளே நம்ம கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம், ஏன்னா கூட்டணியில் இருக்கோம். அது தவறு. ஒரு பெண் இருக்கும்போது கட்சிக்கு அப்பாற்பட்டது, ஒரு பெண் சொல்லும்போது ஒரு கூட்டணிக்கு அப்பாற்பட்டது. ஒரு பெண் சொல்லும்போது மாநிலத்தோட பெண் கிடையாது, இந்த இந்தியாவோட பெண். ஒவ்வொரு பெண் இந்த நாட்டின் இந்த மண்ணோட ஒரு சகோதரி இல்லைன்னா ஒரு மகள், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். தாய் நாடு சொல்கிறோம், ஆனால் நீங்கள் அந்த தாய்க்கு மதிப்பு கொடுக்கலனா, அந்த தாய்க்காக நீங்கள் பேசலைனா மிகவும் கேவலமான செயல் நான் நினைக்கிறேன். கட்சி தாவி போகிறதுனால ஒரு கேவலமான செயல் சொல்கிற தலைவர், ஒரு பெண்களை கேவலமாக பேசும்போது ஒரு மிக கேவலமான செயல் சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ரெஸ்ட் ஐ எம் ஓப்பன் டு யுவர் க்வெஸ்சன்ஸ். ஃபுல் வீடியோ அவர் போடட்டும், சரிங்க? முன்ன பின்னாடி முன்ன பின்ன என்ன பேசுறது? நீங்கள் 6 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்களா? சரி, அவர் என்ன பேசியிருக்கிறாரு? அதுதான் அவர் சொல்கிறாருல்ல. அப்போ பெண்கள் எப்படி பார்த்தாலும் அதுதான், அப்போ எப்படி பார்த்தாலும் ஆல் விமன் ஆர் ப்ராஸ்டிடியூட். அவர் சொல்கிறது அதை நியாயப்படுத்துறாரு, அவ்வளோதானுங்க. அதுதான் சொல்கிறேன்,
அப்போது அந்த 6 நிமிஷம் வீடியோவில் அவர் எங்கேயாவது இது நடந்தது தவறு அப்படி சொல்கிறாரா? அவரை மதத்தை ஒரு தனக்கு ஒரு சாதகமாக வச்சுட்டு ஒரு பெண்களை வந்து ஏன் எப்படி எப்படி ஒரு பேச வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியும்? ஏங்க மன தர்மத்தை அது நீங்க போய் பாருங்களேன், அவர் சொல்றாருல எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அவர் தானே கேள்வி, நான் கேள்வி கேட்கேன், நான் கேள்வி கேட்பேன், ஒரு பெண்ணாக நான் ஒரு கேள்வி கேட்பேன். ரைட், போய் படிங்க, இருக்கா இல்லையா நீங்க படிச்சு பாருங்க, அவர் படிச்சு பார்த்துட்டு எனக்கு இருக்கான காமிக்க சொல்லுங்க. பெண்கள் கேவலப்படுத்த அளவுக்கு எங்கேயுமே ஒரு வார்த்தைகள் கிடையாது. அவர் அவர் ஃபுல்லா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்க. அதுல இருக்கிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியம். ஒரு கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் என்ன சொல்ல வரோம்னா அது புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசணும். நான் இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு நான் புரியாம பேசிட்டுன்னா அவர் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லி கொடுக்கணுமா? குழந்தையா நானு ஒரு பெண்ணாக இருக்கும்போது, ஒரு பெண்ணாக இருக்கும்போது அதான் சொல்றேன். நீங்க கட்சி விட்டுடுங்க. இன்னைக்கு நான் இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னா கட்சி சார்பாக மட்டும் பேசல, ஒரு பெண்ணாக நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு யாராவது அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்துட்டு இப்படி இருக்குன்னா ஒரு தவறான வார்த்தை பேசிட்டாங்கன்னா விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா? இதே திருமாவளன் அவர்கள் விட்டுருவாரா? நான் பேசாதது ஒன்று, ஆமாம் அப்படி தான் பேசிக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நான் வந்து வெற்றி பெற திரும்பி வந்திருக்கேன். அப்போவே அவருக்கு பதிலடி கொடுத்துட்டேன். இன்னைக்கு தான் திருமாவளன் அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன பற்றி தவறாக ஒரு நியூஸ் பரவிட்டு நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் 22 கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சுட்டு நான் திரும்பி வந்தேன், பதில் அப்போவே கொடுத்துட்டேன். ஒரு பெண் தேவையில்லாத நேரத்தில் அவளை சீண்டுனா அவள் எப்படி இருப்பான்னு அவருக்கு காமிச்சிட்டேன். ஒரு பெண் தவறாக வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க. பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிஃபைங் ஒரு ஃபிகர் கிடையாது, சரிங்களா? ஒரு கவர்ச்சி நடிகை சொல்கிறதுக்கும் இல்லை பெண் வந்து ஒரு விபச்சாரி சொல்கிறதுக்கும் தேவையில்லையே. அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசட்டும் நான் சொல்றேன். அவர் ஒரு தலைவர் தானே, கோட்பாடு வந்து மத ரீதியாக அவர் வந்து ஒரு தர்மத்தை வந்து தனக்கு வந்து சாதகமா வச்சுட்டு அவர் பெண்களை இழிவுபடுத்துறாருல. அவர் என்ன பேசணும்னா இல்ல, தவறு போகும்போது தவறு பண்ணும்போது தட்டி கேட்பேன். அது எப்படி பேசணும் அவருக்கு நான் சொல்லி கொடுக்கறேன். அவர் தலைவர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இதுதான் திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. இப்போ நீங்க வந்து என்ன விஷயம் இருக்கு, அவருக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் நாங்க பேச போறோம், அவருக்கு எதிராக ஒரு எல்லா பெண்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரிஞ்சோடனே நாளைக்கு வந்து திசை திருப்பறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ணுவாரு, சரிங்களா? நீங்க வந்து நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், நீங்க ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, பெண்களை எதிராக நீங்க பேசிருக்கீங்க, அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க. அவ்வளவு பெரிய விஷயமா நான் எனக்கு மட்டும் சொல்ல, உங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, மன்னிப்பு கேட்காட்டா நீங்க உங்களோட அடுத்த கட்டம் உங்க முடிவு என்ன? மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும், அப்புறம் அடுத்த கட்டம் என்ன நான் சொல்றேன். நீங்க வந்து ஃபுல்லா படிச்சுட்டு சொல்லுங்க தம்பி. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க படிக்கணும். நான் படிச்சிட்டேன், நான் படிச்சதுனாலதான் இங்க உட்கார்ந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறது உண்டு. எனக்கு மன தர்மத்துல என்ன இருக்கு அது மட்டும் தான் நம்ம பாக்கணும். நம்ம பெரியார சொல்லும் போது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்க முடியாது. அதுக்கா வந்து தர்மத்துக்கு எதிராக நான் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. பெரியாரிஸ் தான் சொல்லும் போது பெண்களுக்காக அவர் பேசினவர், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் போராடினவர். அதுக்காக நான் என்ன பெரியாரை சொல்லிக்கிறேன். ஆனால் எந்த தர்மத்துக்கு எதிராக நான் பேசலை. ஆனால் எந்த கட்சிகள் வந்து தன்னை வந்து கொள்கையே பெரியார ஒரு கொள்கை சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கோயில் கோயிலாக போயிட்டு சுற்றிட்டு வராங்க, பின்னாடி கோபுரம் கரெக்டாக வரதானா இல்லையானா போட்டோ எடுத்துட்டு வராங்க. நான் பேரே சொல்லலையே, நான் வந்து பேரே சொல்லலையே. எனக்கு நான் வந்து யார் யாரு திராவிட கட்சிகள் கொள்கை இதுதான் சொல்றவங்களோ வீட்லயே ஒரு கொள்கை ஃபாலோ பண்ணுங்கன்னா சொல்ல முடியலண்ணா. அதுக்கப்புறம் மக்களுக்கு இது வந்து உபதேசம் கொடுக்க கூடாது. நான் பேரே சொல்லல தம்பி. கட்சி நான் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தான் கட்சியா, கொள்கை சொல்றேன்.
எனக்கு அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா அது வந்து பாஜக வரவேற்கல. அப்பவே சொல்லிட்டேன், அப்பவே நான் சொல்லிட்டேன், சபரிமலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்து பண்ண முடிவு கிடையாது. பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலாக ஒரு நம்பிக்கை, அதை இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு ஒரு தீர்ப்பு வந்து அதுதான் அந்த நாளைக்கு உடனே நான் அதுக்கு எதிர்த்து போட ஆரம்பே கிடையாது. டைம் ஆகும். நம்ம வந்து அபாலிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரிபிள் தலாக், இந்த முத்தலாக்கு எதிராக நம்ம போராடி இப்போ தான் வெற்றி கிடைச்சிருக்கு. பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நேற்று வந்த டிசிஷன், இன்னைக்கு நான் வந்து அதை போராடுவேனும் கிடையாது. யூ ஹாவ் டு பி எ ரெபல் வித் அ காஸ். சும்மா ரெபல் பண்ணணும் அதுக்காக இருக்கக்கூடாது, ரெபல் வித் அ காஸ் அவ்வளோதான். நானும் ரெபல் தான், ஆனால் ரெபல் வித் அ காஸ் அதுதான் நான் சொல்வேன். யார் வேணாலும் கடவுள் வந்து நீங்கள் வரக்கூடாது நீங்கள் வரக்கூடாதுன்னா, கடவுள் படைக்கும் போது பெண்கள் இப்படி தான் இருக்கணும் ஆண்கள் இப்படி தான் இருக்கணும் கடவுள் பார்த்து படித்தாரா? இல்லையே, எல்லாமே சமம் தான். யாரு அவசரப்படாதீங்கன்னு நான் சொல்றேன். அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நான் அப்பவே சபரிமலை தீர்ப்பு வர வச்சது, அது அப்போ என்ன சொல்லணும் அது எல்லா பிரஸ்லையும் பேசிட்டேன், நான் டிபேட்லையும் போயிட்டேன், அது பார்த்துட்டு நான் இப்போ சிம்பிளாக அவர்கிட்டயே சொன்னேன், பி அ ரெபல் வித் அ காஸ். சும்மா வந்து ஒரு விஷயத்தை தேவையில்லாத விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெபலாக இருக்கக்கூடாது. கவர்னர் பொறுத்த வரைக்கும், ஆளுநர் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஆளுநர் தெளிவாக சொல்லியிருக்காங்க 7.5% அவர் வந்து மற்ற லீகல் ஒப்பீனியன் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு 4 வாரம் ஆகும்னு அவர் டைம் கேட்கிறாரு. டைம் கொடுக்கறதுல தப்பே இல்லையே. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், எல்லாமே வந்து இம்மிடியட்டாக நடக்கணும். ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இன்றைக்கி சொன்னது அப்போசிஷனில் சொன்னது இம்மிடியட்டாக நடத்த விட்டுட்டாங்களா? இட் டேக்ஸ் டைம். ஆளுநர் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் டிசிஷன் இஸ் தேர் டு ஹெல்ப் த பீப்புள். தமிழ்நாடு மக்களுக்கு அந்த நீட் தேர்வில் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசை பாஜக அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனால் 4 வாரம் டைம் கேட்குறாங்கன்னா லீகல் ஒப்பீனியன் என்ன சரியாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் ஜீவித் குமார் வந்து நீட் தேர்வு டாப்பிங் டாப்பர் ஆகி வந்து கிராக் பண்ணியிருக்காரு. அதுதாங்க படிச்சாரு, நான் இல்லை சொல்லலை, நானே தான் அவருக்கு லேப்டாப் கொடுத்து ஃபோனில் பேசினேன் தம்பி. நான் அவரை பற்றி இல்லைங்க, எல்லா ஜீவித் குமாருக்கு இல்லைங்க, நான் சொல்கிறேன் எல்லாமே ஜீவித் குமார் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. நம்மளே வந்து தகுதி குறைச்சி அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கோம். மற்ற எல்லாமே அந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் நீட் தேர்வில் தான் படிக்கணும், ப்ரைவேட் டியூஷன்ஸ் இருக்குது, வேறு டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்க முடியாது நான் சொல்லவே இல்லைங்க. எல்லா கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்துட்ருக்காங்க.